ஹாய், எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ட் ஒரு புது விதமா என்ன பண்றோம் அப்படின்னா வந்து ஒன் பிளஸ்ல வந்து பிளாக் எடுக்கிறேன். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம், நான் எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ என்ன பண்ணலாம்னா, நாங்கள் இப்போதான் லைவ் முடிச்சோம். இதே சேம் காஸ்டியூம்ல பார்த்துருப்பீங்க, நான் குளிச்சிட்டேன் அதனால வந்து வேற ட்ரெஸ் போட்டிருக்கான். அண்ட் ரூம் வந்து திருப்பி என்னால் காமிக்க முடியாது, அந்த அளவுக்கு சுத்தமா இருக்கிறதுனால. நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்னைக்கு நாங்கள் வந்து காம்பவுண்ட் பண்ண போறோம். எத்தனை மணிக்கு ஷோ? 7:05 ப்ரூக்ஃபீல்ட்ஸில் படம் பார்க்க போகிறோம். அங்கே என்ன கூத்து நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இது விலாகாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம் நாங்கள். அண்ட் போகலாம் ரைட். சொல்ல போனா வந்து சோத்து முட்டையும் தாம் விஷயங்கள் வந்து முன்னாடியே பைக்ல போயிட்டாங்க. ஸோ அதனால வந்து இப்ப எப்படி போறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு நானும் தியானித்தனும் வந்து தனஞ்சயன் வந்து ஒன் ஆஃப் த சோத்து முட்டை ஃப்ரெண்டு. ஸோ அவனும் எப்படி போறது தெரியாம முடிச்சுட்டு இருக்கான். 7:05 நிமிஷம், பட் இப்பவே வந்து செம லேட் ஆகி போச்சு. அதுவும் இல்லாம ரோடு எல்லாம் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கா, அதனால போற கிரௌண்ட் ரொம்ப லேட் ஆகுது. ஸோ அதான் கோயம்புத்தூர்ல எவ்வளவு டிராபிக் இருக்குன்னு நினைச்சேன் நானு. பட் கோயம்புத்தூர்ல எவ்வளவு டிராபிக் இருக்குன்னு தெரியுங்களா அப்பா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து கோயம்புத்தூர் இல்ல நேமோடெல்லாம் கட்டிட்டாங்க. பட் இருந்தாலுமே எனக்கு சில ரூட்லாம் எனக்கு சத்தியமா தெரிய மாட்டேங்குது. அந்த டைம் நான் வந்தனால எனக்கு நிறைய ரூட் தெரிய மாட்டேங்குது. அந்த டைம் நான் வந்தனால எனக்கு நிறைய ரூட் தெரிய மாட்டேங்குது. அண்ட் இங்கே பாருங்க எவ்வளோ டிராஃபிக், வேற லெவலில் இருக்கு டிராஃபிக். ஆல்மோஸ்ட் வந்து 650 பக்கம் ஆயிடுச்சு இல்லையா படத்துக்கு, 650 பக்கம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 15 நிமிஷம் தான் இருக்குது. 100 ஃபீட் ரோடுக்கு முன்னாடி சிக்னல் நின்றுட்டு இருக்கேன், தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முன்னாடி போயிட்டானுங்க, ரூட் தெரியுது, கொஞ்சம் தான் தெரியுது. பட் முதல்ல தெரிஞ்ச மாதிரி அந்த கிளியரான விஷயம் எனக்கு கிடைக்கல. ஃபைனலாக நாங்கள் வந்துட்டோம். மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:02 இல்லையா, 7:02 தானே, 7:02 பார்த்தீங்கன்னா. எப்பவுமே நம்ம லாஸ்ட் டைமில் போகிறது தான் நம்ம வேலையாகவும் இருக்குது. சீக்கிரமாக போகலாம் அண்ணா, ஓகே போகலாம். அந்த எனக்கு என்னென்னா, எப்பவுமே எந்த படமாக இருந்தாலுமே டைட்டில் இருந்து பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் சீக்கிரமாக 3 நிமிஷம் மேலே போக முடியுமா? உயிரெலாம் வாங்க. One hour later. So, first off வந்து முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீட்லி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருந்துச்சு? ஓகே, எனக்கு இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா கேவி ஆனந்தோட எல்லா படமும் வந்து செம்ம டீட்டெயிலிங் இருக்கும். இந்த படத்துக்கு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே, பட் செகண்ட் ஆஃப் பார்த்தா தான் தெரியும் என்ன பண்ண போகிறோம்னு. ஸோ இந்த இன்டர்வெலில் மிஸ்டர் சோத்து முட்டை எனக்கு பார்ப்போம். அசாம்பி தான் நான் வாங்கி கொடுப்பேன், எனக்கு அதெல்லாம் வேணும். பட்டர் போட்டு பாப்கார்ன் எனக்கு வேணும். அசாம்பி பாப்கார்ன் வாங்கி தரேன், அவ்வளோதான். சரி சார், ஃபைனலாக வந்து படம் வந்து முடிஞ்சிருச்சு. சொல்ல எப்படி இருந்துச்சு படம்? நான் எந்த ஒரு கான்ட்ராவர்சிகளையும் மாட்டிக்கொள்ள விரும்பவில்லை.
நன்றி. நல்லா இருந்துச்சா இல்லையா? ஏண்டா உனக்கு சொல்றேன் படம் எனக்கு பிடிக்கல, கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் இல்லை ரொம்ப மொக்கையாக தான் இருந்துச்சு. சூர்யாவை எனக்கு பிடிக்கவோ பட் இருந்தாலும் இந்த படம் சாரி என்ன மன்னிச்சுங்க, மொக்கையாக தான் இருந்துச்சு எனக்கு. எனக்கும் சரி, என்னோட இன்னும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பாதியில் எழுந்திரிச்சு வெளில போயிட்டானுங்க. ஒரு நான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக தான் உட்காந்துருந்தேன். ஸோ படம் என்ன கேட்டீங்க அப்படின்னா வந்து எனக்கு வந்து கேவி ஆனந்தையும் பிடிக்கும், சூர்யாவையும் பிடிக்கும். ரெண்டு பேருமே சரி செம்மையான ஹார்ட் ஒர்க்கும் போட்டோம். பட் அவங்க செஞ்சிருக்கிற ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஓகே ஓகேன்னா என்ன சொல்கிறது, எனக்கு ஆசுக்கா தப்பிச்சுட்டீங்க ப்ரோ. தப்பிக்கிறதுன்னு இல்லைடா, எனக்கு பிடிச்சது தானே சொல்ல முடியும். கரெக்ட். ஸோ படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சிங்க, அவ்வளோதான். நான் வந்துருந்தது மூசி இந்த பூசி முழுக விரும்பலை. சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா சி எனக்கு தெரிஞ்சு இந்த சூர்யாவுக்கு இதே மாதிரி இன்னொரு படம் வந்தது 24 சொல்லிட்டு. ஸோ அந்த படமும் அந்த டைமில் இதே மாதிரி தான் ஒன்று கிளப்பி விட்டாங்க, வந்து படம் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் கிளப்பி விட்டாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த படமும் எனக்கு வந்து வேற லெவலில் இருந்து நான் ரொம்ப என்ஜாய் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆனால் அதுக்குன்னு இந்த படம் சொல்கிறதுலாம் எனக்கு தெரியலப்பா, எனக்கு பிடிச்சிருக்குது அவ்வளோதான். வந்து நான் ஓவரா ரொம்ப செம்மையாக இருக்கு அப்படின்னு கேட்டாங்க சொல்ல மாட்டேன். பட் அவங்க பண்ணியிருக்கிற ஒர்க்கு அப்புறம் அந்த டீட்டெயிலிங்கு அப்புறம் எல்லாமே எனக்கு சத்தமாக எனக்கு பிடிச்சிருக்குது. மோஸ்ட்லி எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னென்னா அந்த பூச்சி எப்படி போய் அதெல்லாம் நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஐ லைக் அண்ட் ஸோ கைஸ், இந்த வ்ளாக் நம்ம எதுக்காக மேக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்ரோ மொபைலில் வந்து வ்ளாக் பண்ண முடியும் அப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு க்வெஸ்சன் மார்க், ஏன் நம்ம நல்ல மொபைல் தானே வச்சுருக்கோம், ஏன்னா நிறைய ஃபோட்டோஸ்லாம் இதை எடுத்து பார்த்துருந்தேன். ஆனால் இந்த வீடியோவில் ரிசல்ட் வரவே இல்லை ஒன் ப்ளஸில். ஸோ இதை வந்து நீங்கள் மேக் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவோம், ஒன் ப்ளஸ்லேயே வ்ளாக் எடுத்தோம். ஸோ வ்ளாக் எடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஆர்டர் பண்ண போகிறோம். பாப்கார்ன் உடனே சூப்பராக இருந்துச்சு, பொடியெலாம் போட்டு நல்லா சுத்தியாக சாப்பிட்டோம். டைம் எத்தனை இருந்தால் டைம் வந்து ஒரு 10:15. ஆமாம், 10:15. இதுக்கு மேலே தான் நான் ஊருக்கு கிளம்பி போயிட்டு மறுபடியும் ஃபர்தராக வந்து வாக்ஸில் எடிட் பண்ண ஆரம்பிக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அடாவா பாய், சி யூ வித் இன் எ நியூ வ்ளாக். பாய் சார். பாய்.